ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக நாமக்கல்லில் உஷார் நிலை. கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி தெளிப்பு உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை கேட்டு கோரிக்கை. அங்கன்வாடி சத்துணவு மைய பணிகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். நாள் 1க்கு 1 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு. தண்டவாள பராமரிப்பு காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 44 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. கடைசி ரயிலில் பயணிக்க அலைமோதிய கூட்டம். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் மற்றும் அவரது மகன் பாஜகவில் இணைகின்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் கட்சி தாவுவதாக தகவல். பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிஷ் திவாரி மறுப்பு. நாடாளுமன்றத்தில் மோடி அரசுக்கு எதிராக உரையாற்றிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு விளக்கம். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விவசாயிகள் 6வது நாளாக போராட்டம். டெல்லி எல்லையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் டிராக்டர்கள். விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் டெல்லிக்குள் நுழைய விவசாயிகள் ஆயத்தம். சாலைகளில் கண்டெய்னர்களை வைத்து பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரம். தேனி, திண்டுக்கல், மணப்பாறை, புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். 3வது டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் 430 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்திய அணி. இங்கிலாந்து அணி வெற்றி பெற 553 ரன்கள் இலக்கு. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டிலும் இரட்டை சதம் விளாசி ஜெய்ஸ்வால் அசத்தல். ஒரு டெஸ்ட் தொடரில் 20க்கும் மேற்பட்ட சிக்சர்களை விளாசி புதிய சாதனை. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதி. பள்ளி கல்லூரி தேர்வுகள் தொடங்கியதால் சீரான மின்சாரம் வழங்கவும் அறிவுறுத்தல். சேலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது மோசடி புகார் கூறிய ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கம். மாவட்ட செயலாளர் 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக புகார் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தன்னை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என ஒன்றிய செயலாளர் பேட்டி. கட்சியின் சட்ட திட்டங்கள் தெரியாமல் பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டதாகவும் காட்டம். பிரசித்தி பெற்ற காரமடை அரங்கநாதர் கோயில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம். நடிகை ராஷ்மிகா மந்தனா பயணித்த விமானம் அவசரமாக தர இறக்கம். ஆபத்திலிருந்து உயிர் தப்பியதாக இன்ஸ்டாகிராமில் ராஷ்மிகா பதிவு.
லக்னோவில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு சன்னிலியோன் பெயர் புகைப்படத்துடன் கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட்டால் அதிர்ச்சி. சன்னிலியோன் பெயரில் விண்ணப்பித்தவர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் குழு போட்டியில் இந்திய மகளிர் அணி முதல் முறையாக தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.